கல்வி என்பது என்ன என் தம்பி தங்கையில ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒவ்வொரு மாணவ பிள்ளைகளுக்கும் இருக்கிற தனித்திறன் ஆற்றலை கண்டு தெளிந்து வெளிக்கொணர்வதற்கு பேர் தான் கல்விங்கிறான். நிறைய திரைப்படங்கள் வருது. மனித அறிவை மதிப்பெண்களை வைத்து மதிப்பிடுவது போல ஒரு அறிவிழந்த தன்மை உலகத்திலே ஒன்றும் கிடையாது. பெற்றோர்கள் நீங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடுவீங்க. பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழையும் போது நம்ம பிள்ளைகளின் முகத்தை பாருங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்சு மணி அடித்தவன்னா நம்ம பிள்ளைகள் அங்கிருந்து ஓடி வர்றதை மட்டும் பாருங்க. சிட்டுக்குருவியை எப்படி கூட்டில இருந்து கடைச்சி விட்டா எப்படி பறக்குமோ அப்படி மொத்தமாக அந்த கதவுல இடம் இல்லாம பிச்சுக்கிட்டு ஓடி வர்றது. என்ன கல்விக்கூடங்கள் சிறை கூடங்களாக மாறிவிட்டது. இதை முற்றுமுழுதா தகர்த்தறியணும்னு நினைக்கிறேன். விளையாடணும். உலகத்தில் கல்வியில் தலை சிறந்த நாடு தென்கொரியா, இரண்டாவது நாடு ஜப்பான், மூணாவது நாடு சிங்கப்பூர், நாலாவது நாடு ஹாங்காங், அஞ்சாவது நாடு பின்லாந்து.
நம்ம நாடு இதில் எங்கேயும் இல்லை, நீங்கள் தேட வேண்டியதில்லை. சென்னையில் பாதி தான் சிங்கப்பூர், முக்கால் மணி நேரத்தில் மொத்த சிங்கப்பூரையும் சுற்றி வர முடியும். ஆனால் உலகத்தில் கல்வியில் மூன்றாவது இடத்தில் இருக்கு. தென்கொரியா 8 வயதில் தான் பிள்ளைகளை 1வகுப்புக்கு சேர்க்கு. 8 வயது வரை என்ன செய்ய விடுதுங்கிறேன், விளையாடு, போய் விளையாடுற, போடா. அவனா டவுசர் ஓட்டுக்க முடியுதா, அவனா சாப்பிட்டுட்டு தட்டை கழுவ முடியுதா, இப்போ கொண்டா பள்ளி கொடுத்துங்கிறான். இங்க குழந்தை வயிற்றில் இருக்கும்போது எல்கேஜிக்கு நிற்கிறான், பால் குடிக்க மறந்துச்சோ இல்லையோ கொண்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுறாங்க. அந்த ஒரு டீச்சர் ஒன்று இருக்குதுப்பா, அந்த பிள்ளைகளெல்லாம் கொச பொசுன்னு சின்ன பிள்ளையா, அது என்ன இது என்ன ஆயா அப்படியான சத்தம் போடும். அது குழந்தைகளின் மொழி, கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கும். கேள்விதான் அறிவின் பிறப்பிடம். கேட்கும்போது, கேள்வி கேட்கும்போது எதையும் சொல்லாமல் வாய்மூடு, தொண்டை தொண்டை பேசிட்டுற. அந்த டீச்சர் பேசும்போது சைலன்ஸ், அரண்டு வயது பிள்ளையை பேசாமல் இருக்கும். கொஞ்ச நேரம் வச்சு கொஞ்சம் சத்தம் இருக்கும், கீப் குவைட், கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும், மறுபடியும் பேச ஆரம்பிக்கும், டோன்ட் டாக். அன்னைக்கு மூணு வந்தான். இது வரைக்கும் நம்ம பிள்ளைய வாயே திறக்கிறது இல்லை, ஜிஎஸ்டி போட்டாலும் வாய் திறக்கிறது இல்லை, பணம் செல்லாதனாலும் வாய் திறக்கிறது இல்லை, குடியுரிமை சட்ட திருத்தம்னாலும் வாய் திறக்கிறது இல்லை, நீட்டு தேர்வுனாலும் வாய் திறக்க, வாய் திறக்காம தீ குளிச்சு செத்து போகுது. நாம் என்ன செய்யறோம், 3 வயசுல பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் எடுக்கிறான், அந்த வகுப்புக்கு பேர் அரும்பு, அடுத்த வகுப்புக்கு பேர் மொட்டு, அடுத்த வகுப்புக்கு பேர் மலர். இந்த 3 வகுப்புலையும் பிள்ளை படிக்கவே படிக்காது, சும்மா விளையாடும். அதுக்கு மீசை கருவி கொடுத்துருவேன், பந்து கொடுத்துருவேன், பொம்மை கொடுத்துருவேன், ஓவிய நோட்டு எல்லாம் கொடுத்துருவோம். அது எது பிடிக்குதோ தவந்து போய் எதை எடுத்து அது போய் கோடு கோடாக போடுதுன்னா 3 ஆண்டுகள் பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் என் பிள்ளைகளை படிக்கணும். படிச்சுட்டு 6 வயசுல நான் ஒன்னா போய் எடுக்கிறேன் பாருங்க, அப்போ ஒரு சான்றிதழ் கேட்பேன் ஆசிரியர் பெற்றோர்கிட்ட, அந்த சான்றிதழை சரி பார்ப்போம். பெற்றோர் ஒரு மாதிரியும் ஆசிரியர் ஒரு மாதிரியும் சான்றிதழ் கொடுத்தா தொலைச்சு போடுவான், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் இந்த பந்தை தட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், உன் கால் பந்தில் அவனுக்கு நாட்டம் இருக்கு. அப்போ என்ன முடிவு பண்ணுது அரசு, அவன் கடைசி வரைக்கும் கால் பந்தான் விளையாடணும், அதுதான் அவன் கல்வி, போடா பந்து விளையாடுறா. இன்னொருத்தன் இசை எப்போ பார்த்தாலும் 6 மணியத்தை தட்டிக்கிட்டு இருக்கான், கீபோர்டை தட்டிகிட்டு இருக்கான். நீ மியூசிக்கு ஒரு 1000 ரகுமான நமக்கு பத்தலை, 1000 ரகுமான உருவாக்கிட்டு போவோம். அப்போ அந்த கல்வி முறையவே மாற்றணும். அந்த குழந்தைக்கு ஓவியம் வரையத்தான் பிடிக்குதுன்னா ஓவியம்தான், அவன் டாவின்சியாக வரட்டும், அவன் பிக்காசோவாக வரட்டும், என்ன கெட்டு போச்சு. நம்ம வரும்போதெல்லாம் கிடையாது, புத்தகத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதே கிடையாது. எல்லா பிள்ளைகளுக்கும் 3 கிலோமீட்டரில் பள்ளிக்கூடம், 5 பள்ளிக்கூடம், 5 கிலோமீட்டரில் உயர்நிலை பள்ளி, எல்லாரும் சைக்கிள் தான், மிதிவண்டியில் போகணும். பிள்ளைகளுக்கு அங்கேயே அலமாரி வச்சு புத்தகத்தை வச்சு அருள் செல்வி, தமிழ் அழகி, தமிழரசன் எல்லாரும் பேரையும் எழுதி அதில் சாவியை கையில் கொடுத்துருவோம், போயிட்டு வாயா. ஒருவேளை சாவியை தொலைச்சிட்டியா, இந்த இருக்கியா, இன்னொரு சாவி திறந்துக்கியா, எடுத்து படித்து வச்சுட்டு போய் அவ்வளோதான். நீ இங்கே சொல்லிக் கொடு, அதுக்கு என் பிள்ளைய படித்து அறிவாளியாக வந்தால் போதும், வேலை அது நான் கொடுத்துக்கிறேன். ஒன்றுமே படிக்க வரல ஒருத்தர் மக்கா இருக்கான்னா, அவன் மக்க கிடையாது, கூப்பிடுவேன் அவனுக்கு வரும், எனக்கு ஒன்றுமே படிக்கவே பிடிக்கலை, சரி ஊர் சுற்றி பார்க்க பிடிக்குமாடா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்யா, இங்கே வாடா காலையில் வா, பள்ளிக்கூடத்தில் வந்து பதிவேட்டில் கொடுத்துட்டு ஊர் சுற்றப்போடா, குற்றாலம் போ, கொடைக்கானல் போ, ஊட்டி போ, எல்லா இடத்தையும் போய் சுற்றி சுற்றி பார்த்து வா, தமிழ்நாட்டில் அழகான இடங்கள்லாம் பார்த்துட்டு வா. அதில் அவனுக்கு தேர்வு, நல்லா சுற்றி பார்த்துட்டான், தஞ்சை பெரிய கோயில் இந்த ஆண்டு கட்டப்பட்டது, இது இவ்வளவு அழகு வாய்ந்தது, எல்லாம் எழுதி தேர்வு வந்துட்டான்னா அவன் சிறந்த மாணவன். அவனுக்கு என்ன வேலை, வெளிநாட்டிலிருந்து சுற்றி பார்க்க வருவான், அவனுக்கு நம்ம ஊரை சுற்றி காட்டு, இருந்தால் உனக்கு மாதம் 25,000 சம்பளம். 1835 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் லார்டு மெக்காலே பேசுகிறான், இந்தியாவின் எல்லா நிலப்பரப்புகளையும் குறுக்கு மருக்குமா நடந்துட்டேன், அங்க ஒரு பிச்சைக்காரனும் ஒருத்தருடனா கிடையாது, அவ்வளவு செல்வ வளங்களும் அவ்வளவு உயர் நியாய உணர்வும் அந்த நிலத்தில் இருக்குங்கிறான். இவனை நீ அடிமைப்படுத்துவது கடினம், அதுக்கு ஒரே வழி இருக்கு, அவன் கல்வி முறையை தகர்த்தெறி, அவனுடைய பாரம்பரிய வேளாண்மையை ஒளி, அவன்கிட்ட இருக்கிறதை விட பிறரிடத்தில் இருந்து வருவது உயர்ந்தது என்ற எண்ணத்தை விதை, இல்லைன்னா அவன் அடிமைப்படுத்த முடியாது. இப்படி என்ற ஒரு கல்வி முறை இருக்கு, அந்த கல்வி முறையை நீ செயல்படுத்தினால் அவன் என்ன இருப்பான், நிறத்தால நாட்டால அவன் இந்தியனா இருப்பான், உணர்வால குணத்தால அவன் முழுக்க முழுக்க வெள்ளக்காரனா மாறிடுவான்றான். அந்த கல்வி முறை தான் 70 ஆண்டுகளா நீ படிச்சுட்டு இருக்க. நமது சின்னம் விவசாயி, ஓட்டு பாருங்க, ஓட்டு அப்புறம் பாருங்க தமிழர் நான்.